வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதில் வந்து நம்ம இயல் 2 இயற்கை, சரிங்களா, இதில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பட்டமரம் பார்த்துட்டோம், நீரின்றி அமையாத உலகு இது பார்த்தாச்சு, சரிங்களா. ஸோ இன்றைக்கி செயல் பகுதியில் பெரிய புராணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய க்வெஸ்சன் நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா. ரொம்ப முக்கியமான சாப்டர் இது. ஸோ இதை பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் ஈஸியாக இருக்கும், சரிங்களா. இது எந்த நாட்டை பற்றி இருந்தது, யார் எழுதுனா, எல்லாமே அப்போ கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் புரியுறது, சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு எல்லாம் ஒன்று தான் பார்க்குறேன். பெரிய புராணம், பெரிய புராணம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா சேக்கிலாரால் இயற்றப்பட்டது, சரிங்களா. சுந்தரருடைய திருத்தொண்டர் தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது, சரியா. சுந்தரருடையது என்னது, திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிறது என்னது, யாருடையது, சுந்தரருடையது, அது முக்கியமான க்வெஸ்சன், சரிங்களா. ஸோ பெரிய புராணம் சேக்கிலார், திருத்தொண்டர் தொகை சுந்தரருடையது. இது எதை, யாருடைய பெருமையை கூறுது அப்படின்னு பார்த்தோம்னா அடியவர்களின் பெருமையை பற்றி பேசக்கூடியது இந்த திருத்தொண்டர் தொகை, சரிங்களா. இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்திருக்கு, சரிங்களா. இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி யார் இயற்றது, யாரால் எழுதப்பட்டுச்சு, நம்பியாண்டார் நம்பியால. இது எப்படி எழுதியிருக்காங்க, இந்த திருத்தொண்டர் தொகையை தான் கொஞ்சம் விரிச்சு எழுதியிருக்கிறாரு. இது எப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடியவர்களின் சிறப்பை என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு பாடலிலுமே சொல்றதா இருக்கு, அமைஞ்சிருக்கு. இது அடியவர்களுடைய பெருமையை சொல்லுது, இது அடியவர்களுடைய சிறப்பை ஒவ்வொரு பாடலிலுமே எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு நூல்களையுமே அடிப்படையாக கொண்டுதான் சேக்கிலார் இயற்றியிருக்கிறாரு இந்த பெரிய புராணத்தை. ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியோர் அடிய, அந்த 63 அடியார்கள் இருக்காங்களே, அவங்கள ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளையும் விளக்கி பாடப்பட்டிருக்கு இந்த பெரிய புராணத்துல. சேக்கிலார், இந்த பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்னன்னா திருத்தொண்டர் புராணம், சரிங்களா. இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் அப்படின்னு அழைக்கப்படுது, சரிங்களா. சொத்து சேக்கிலாரால் இடப்பட்டது திருத்தொண்டர் புராணம் தான், ஆனால் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது 12 நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிலார் சோழ அரசன் 2 குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார். அதாவது சேக்கிலார் வந்து 12 நூற்றாண்டை சார்ந்தவர். இது முக்கியமான க்வெஸ்டின், க்வெஸ்டின் என்னன்னு பார்த்துக்கோங்க. 1 மார்க் க்வெஸ்டின் தான், சேக்கிலார் எத்தனை, எந்த நூற்றாண்டு, 12 நூற்றாண்டை சார்ந்தவர், யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு க்வெஸ்டின். சோழ அரசன் 2 குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார், சரிங்களா. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவி பாடிய கவி வளவ என்று இவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் இல்லாத க்வெஸ்சன் பேப்பர் நீங்க பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், சரிங்களா. எல்லா காம்படிஷன் எக்ஸாம்லயும் கேட்டுட்டே இருப்பாங்க இந்த க்வெஸ்சன், சரிங்களா. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று யாரை மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சேக்கிலார் இந்த பாராட்டுக்குரிய யார், இந்த வரிகள் யாரை குறிப்பிடுது அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா. இந்த வரிகளை கொடுத்து சேக்கிலாரை பாராட்டியவர் யாருன்னு கேட்பாங்க, சரிங்களா, அதுவும் கேட்பாங்க. இதே வச்சு ஒரு 3 க்வெஸ்சன் கேட்பாங்க, அதை நம்ம 1 மார்க் க்வெஸ்சன்ல போடும் பொழுது உங்களுக்கு தெரியும் வரும், சரியா. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும், சரிங்களா. இந்த பெரிய புராணம் யாரை பத்தி பேசக்கூடியதாக இருக்கும், அடியவர்களின் பெருமையை பத்தி பேசக்கூடியது கடைசி அடியில சொல்லப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இது சோழ நாடு, சோழ நாட்டினுடைய பெருமைகளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும், சரிங்களா. பாருங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்துரைக்கிறது. பெரிய புராணம் வளங்கள திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழில் கவிதைகளாக படரச் செய்துள்ளது. ஓகே, ஸோ இந்த அடிகள் பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த பாட்டு ஞாபகம் வருதுங்க, நாட்டுப்புற பாடல்கள்ல அதிகமா இந்த மாதிரிலாம் வரிகள்லாம் கேட்போம் இல்லையா, அதெல்லாம் நம்புகிறோம். ஸோ இதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இதுல இருந்து ஏதாவது கேட்டுறக்கூடாது அதுக்கு தான், சரிங்களா. ஸோ இதுல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் இது எந்த நாட்டை பற்றி சிறப்பித்து கூடப்படுது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்கலாம், சரிங்களா. இது சோழ நாட்டை பற்றி சிறப்பித்து கூடக்கூடிய பாடல், அதாவது பெரிய புராணம் சோழ நாட்டின் பெருமைகளை எடுத்துரைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அடியவர்களுடைய சிறப்பையும் எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கு, சரிங்களா. ஓகே, பாடல் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாடல். இதுல மனப்பாட பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா. மாவிரை தெளிந்த ஆர்ப்ப வரைதரு பூவிரைத்த
புதுமது பொங்கிட வாவியர் பொலி நாடு வளந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமாள். மானா என்னது? வண்டு. மதுனா தேன். வாவி அப்படின்னா பொய்கை, சரிங்களா? ஸோ இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, காவிரி மலையிலிருந்து புதிய, அதாவது காவிரி நீர், அதாவது மாவிரை தெளிந்த ஆர்ப்ப வரைதரு, அந்த காவிரியிலிருந்து வரக்கூடிய அந்த நீர், ஆர்ப்பரிச்சு வரக்கூடிய அந்த நீர் எப்படி இருக்குன்னா பூக்களையெல்லாம் அடிச்சிட்டு வருதான், சரிங்களா? அந்த பூக்களில் என்ன இருக்குங்க? பூக்கள்னாவே புது மது பொங்கிற அந்த பூக்களில் மதுனா தேன், சரிங்களா? அந்த இதில் வந்து வண்டுகள், அதாவது தேன் நிறைஞ்சிருக்கிறதுனால வண்டுகள் அந்த இடத்துல தேனை குடிக்கிறதுக்காக அங்கே சூழ்ந்து ஆரவாரம் செய்து அப்படிங்கிறாங்க. நீர்நிலைகளில் நீர்நிலை நிறைந்த இந்த நாட்டுக்கு வளத்தை தரக்கூடிய இந்த காவிரி நீர் கால்வாயில் பறந்து எங்கும் ஓடும், அதான் கால் பறந்தோங்குமாள், காவிரி நீர் பறந்து எங்கும் ஓடுகிறது அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான பொருளையும் அப்படியே பார்த்துடலாம், புரியும் நினைக்கிறேன். என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, அதாவது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி, அதாவது காவிரி நீர் வந்து மலையிலேருந்து வருது, அடிச்சிட்டு வருது, அந்த மலையிலேருந்து அடிச்சிட்டு ஊற்று அந்த இது ஆர்ப்பரிச்சிட்டு அது வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பூக்களையும் சேர்த்து அப்படியே அடிச்சிட்டு வருது, சரிங்களா? அந்த பூக்கள் அப்படியே அடிச்சிட்டு வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேன்கள், தேனை உண்பதற்காக வண்டுகள் அங்கே கூடி நிற்கிது, சரிங்களா? அந்த இடத்துல கூடி ரிங்காரம் இடுது, சரிங்களா? அதுதான் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்யுது, ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பெருமை இந்த இடத்துல சொல்கிறாங்க. நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரக்கூடிய இந்த காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுது அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சா ஈஸி, ஓகேவா? ஸோ பொருளும் அப்படியே சேர்த்து பார்க்கலாம் பாருங்கள், நான் இதுலேயே புக்கில் இருக்கிறத காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. புதிய பூக்களை, காய்ந்த பூக்கள் கிடையாது, அந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். புதிய பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது அதில் வண்டு அந்த தேன் இருக்கும் இல்லையா, அப்பூக்களில் தேன் நிறைந்திருப்பதால் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுது. அப்போ அந்த நீர் வந்து நாடு ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து கால்வாய்கள் மூலமாக எங்கும் பறந்து போகும் பொழுது தான் அங்கே என்ன இருக்குங்க, வேளாண்மை அப்படிங்கிறது செழிப்பாக வளரும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாரு சேக்கிலார், சரிங்களா? ஈஸியாக இருக்கும், கொஸ்டின்லாம் இருக்குது இதுக்கு, பார்த்துக்கலாம். அதே மாதிரி பொருள் பார்த்துக்கோங்க. அடுத்தது மண்டு புனல் பறந்த வயது பாடல் பாருங்க. மண்டு புனல் பறந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டு உழவர் பதங்காட்ட களைகளையும் கடைசியர்கள் தண்டலரம் சொரிபணலம் சொரிபணிலம் இடறியிடை தளர்ந்தசைவார் வண்டலையும் குழல் அலைய மடநடையின் வரம்பனைவார். வளர் முதல் நெற்பயிர், தரளம்னா முத்து, பணிலம்னா சங்கு, சரிங்களா? வரம்புனா வரப்பு, சரிங்களா? இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, மண்டு புனல் பறந்த வயல் வளர்முதலின் சுருள் விரிய, அதாவது நெற்பயிர்களையெல்லாம் விதைச்சிருப்பாங்க இல்லையா நெல் வயலில், அப்படி விதைச்சிருக்கும் பொழுது அந்த அதில் வந்து அந்த சின்னதாக வந்து ஒரு துளிர் வரும், சரிங்களா? அந்த துளிர் வரும் பொழுது உழவர்கள் என்ன நினைப்பாங்களாம், இதுதான் இங்கே களை பறிக்கக்கூடிய களைகளையும் களை அந்த பதம், சரிங்களா? இதுதான் களை பறிக்கக்கூடிய சரியான காலம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை அழைச்சி இந்த களை பறிக்க வருவாங்க, வர வைப்பாங்களாம். அந்த பெண்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, களை பறிச்சுட்டு வெளியில் போகும் பொழுது, களை பறிச்சுட்டு அந்த வயலை விட்டு வெளியில் போகிறாங்க இல்லையா, வெளியில் போகும் பொழுது இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தண்டலரம் சொரிபணிலம் இடறி இடை தளர்ந்தசைவார், அதாவது அந்த வயல்களில் அந்த அந்த சோழ நாட்டு வயல்கள் கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள், முத்துக்கள் அந்த வயல்களில் தண்ணீர் எப்பயுமே நெற்பயிர் நெல் வயல் அப்படின்னா தண்ணீர் முழுமையாக நிறைய விட்டு வச்சுருப்பாங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த நெல் வயலில் முத்துக்களை ஈனக்கூடிய சங்குகள், சரிங்களா? அந்த சங்குகள் அங்கே இருக்குமா, இவங்க வந்து அந்த களை பறிச்சுட்டு வெளியில் போகும் பொழுது அந்த சங்கு காலில் அந்த தெரியாமல் மிதிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி காலில் மிதித்து அந்த இடறி, சரிங்களா? அந்த காலில் மிதித்து சற்று அப்படியே இடறுவாங்க இல்லையா, கால் தடுமாறிடுவாங்க இல்லையா, அப்படி அந்த மாதிரி கால் தடுமாறும் பொழுது வண்டலையும் குழல் அலைய மடநடையின் வரமடைவார், அதாவது
தங்களுடைய கூந்தல்ல வச்சிருக்கக்கூடிய அந்த பூக்களுக்காக வண்டுகள் வருமா, சரிங்களா? அந்த வண்டுகள் மயிச்சிட்டு இருக்கோம். அப்படி மயித்து அந்த வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கிற அந்த கூந்தல்ல மொய்த்து கொண்டிருக்கிற வண்டுகள் அப்படி லைட்டா அந்த மாதிரி அசையிற அளவுக்கு தன்னுடைய நடை மென்மையாக நடந்து வரப்பினை அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? வண்டுகள் மொய்க்கக்கூடிய அந்த கூந்தல் வந்து அசையுமாறு அப்படியே மென்மையா நடந்து போய் அந்த வரப்பை அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான், சரியா? என்ன சொல்றாங்க, அந்த நெற்பயிர் வந்து லைட்டாக அதை குறுத்து வெளியில் வரும்பொழுது உழவர்கள் என்ன பண்ணுவாங்க, இதுதான் களை பறிக்கிறதுக்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயலில் வந்து பெண்கள் வந்து களை பறிப்பாங்க. களை பறிச்சுட்டு வெளியில் போகும் பொழுது அந்த முத்துக்களை தெரியாமல் மிதிச்சிருவாங்க. மிதிக்கும் பொழுது தன்னுடைய கால் இடறி அந்த உடலை சற்று அசையும், சரிங்களா? அந்த கால் இடறி அப்படியே அந்த ஷேக் ஆகும் பொழுது அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த பூக்களுக்காக மேய்த்து கொண்டிருக்கிற அந்த வண்டுகள் என்ன பண்ணுவோம், சற்றே அப்படியே கொஞ்சம் அந்த உள்ள உட்கார்ந்துருக்கிற அந்த வண்டுகள் என்ன பண்ணும், கொஞ்சம் அப்படியே அசையும், சரிங்களா? அந்த அசையுமாறு அப்படியே மென்மையாக நடந்து போய் வரப்பே அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சேக்கிலார், சரியா? இது பொருள் பாருங்கள், இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நட்டபின் வயலில் வளர்ந்த நாற்றின் முதலில் வரக்கூடிய அந்த இலை சுருள் விரிஞ்சிச்சு. அப்பருவத்தை கண்ட உழவர் இதுதான் களை பறிக்கிறதுக்கான ஏற்ற காலம், களை பறிக்கும் பருவம் என்றனர். அவ்வாறே களைகளை களைந்து செல்லும் உளத்தியரின்னா அங்கே வந்து களை பறிக்கக்கூடிய அந்த பெண்கள் தான், சரிங்களா? உழவர் உளத்தியர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? காடும் சார்ந்த இடம் அதான் அந்த உளத்தியர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? கால்களில் குளிர்ந்த முத்துக்களை ஈனும் சங்குகள் இடறின. உளத்தியரின் கால்களில் இவங்க காலில் முத்துக்கள் அணியில, வயல்ல இருந்தத அந்த முத்துக்கள் அதை தான் சொல்றாங்க, சரிங்களா? உளத்தியரின் கால்களில் குளிர்ந்த முத்துக்களை ஈனும் சங்குகள் இடறின, ஓகேவா? ஏற்கனவே வயல்ல இருக்கிற அந்த சங்குகள் இடறிச்சு, அதனால இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து அருகில் உள்ள வரப்பினை அடைவர். இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல், என்னடாது கூந்தல்ல போய் வண்டுகள் மொச்சுட்டு இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பூக்களுக்காக வந்து வண்டுகள் மொய்க்குது அவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க தலையில பூ சூடி இருக்காங்கன்னு அர்த்தம், சரியா? அப்ப அசையுமாறு மென்மையாக நடந்து போய் வரப்பினை அடைகிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இதாக படிச்சீங்கன்னா, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சீங்கன்னா உங்களால முடியும், சரியா? அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதிகமாக கேட்குறாங்க மனப்பாட பாடல், சரியா? இதுலேருந்து தான் கொஸ்டினும் வருது, ரொம்ப பார்த்துக்கோங்க. காடெல்லாம் களைக்கரும்பு, காவலெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். பாடல் வரிகளை சரியா படிங்க. காடெல்லாம் களைக்கரும்பு, காவலெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர் நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். காடெல்லாம் களைக்கரும்பு அப்படின்னா என்னதுங்க, காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பிக்சர், சரிங்களா? காடுகளில் எல்லாம் களையாகிய இந்த களை கரும்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது காவல் எல்லாம் குழைக்கரும்பு அப்படிங்கிறாங்க. காவல் எல்லாம் அதாவது இங்க இருக்கக்கூடிய சோலைகள்ல எங்கும் இருக்கக்கூடிய இந்த செடிகள் எல்லாம் அந்த மலர் அரும்புகள் இருக்கு பாருங்க இந்த இடத்துல, சரிங்களா? அதான் இங்க இருக்கக்கூடிய அந்த செடிகள்ல அந்த புதுசா வரக்கூடிய அந்த தளிர் அந்த துளிர் விடுது இல்லைங்களா, அதுல எல்லாம் மலர் அரும்புகள் இருக்கு, சரிங்களா? அதான் சொல்றாங்க. அதான் காடெல்லாம் களைக்கரும்பு, காவல் எல்லாம் குழைக்கரும்பு, குலை குலையா இருக்கு பூக்கள் அப்படிங்கிறாங்க, சரியா? அடுத்த லைன், மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை. மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை அப்படின்னு என்ன, பக்கங்களில் எல்லாம் பக்கத்துல எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பக்கங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க, பக்கங்கள்ல பாத்தீங்கன்னா கருங்குவளை, சரிங்களா? இதுதான் கரிய அந்த குவளை மலர்கள் சொல்லுவோம், அந்த கருங்குவளை மலர்கள் வளர்ந்து அப்படியே மலர்ந்து இருக்கு பாருங்க, சரிங்களா? இதுதான் சொல்றாங்க. வயல்கள்ல எங்கு பார்த்தோம் அப்படின்னா நெருக்கமா இந்த வயல்கள், இதெல்லாம் வயல்கள், சரிங்களா? இந்த வயல்கள்ல எங்கு எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா நெருக்கமாக சங்குகள் ஆங்காங்க இருக்கு, நெருக்கமா இருக்கு, சரிங்களா? இதுதான் சொல்றாங்க.
அதான் அதான் மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை அப்படிங்கிறது. சரியா, அடுத்த வரி பாருங்க. கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன. கோடெல்லாம் என்ன சொல்றாங்க, மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன. இந்த நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, இந்த நீர்நிலைகள்ல அந்த ஓரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னம், சரிங்களா, அதுதான் சொல்றாங்க மட அன்னம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அந்த இளைய அன்னம், சின்ன, சரிங்களா, குட்டி அந்த அன்னம் வந்து நீர்நிலைகளோட அந்த இதெல்லாம் உலவுகிறது. சரிங்களா, எங்கும் சுற்றி திரிகிறது, உலவுகிறது. சரிங்களா, அதை சொல்றாங்க. குளங்கள் எல்லாம் கடலை போன்ற பரப்பை உடையதாக இருக்கு. ஒரு குளம் தான் இருக்கு, ஆனா அந்த குளமே ஒரு பெரிய பரப்பை உடையதாக இருக்கு அப்படிங்கிறாங்க. கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்னம். அது அடுத்த வரி பாருங்க. நாடெல்லாம் நீர் நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். என்ன சொல்றாங்க, நாடு முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா நீர் நாடாக இருக்கு. இந்த நீர் நாட்டிற்கு ஒப்பான, அதாவது இந்த சோழ நாட்டிற்கு ஒப்பான சிறப்பை உடைய நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நாடு பிற நாடு ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. அதுதான், இந்த நாட்டிற்கு ஈடான நாடு எதுவுமே இல்லை, ஈடாகாது, மற்ற நாடு எதுவுமே ஈடாகாது அப்படிங்கிறதா இங்கே சொல்லப்படுது. சரிங்களா, ஸோ அந்த பிக்சரை அப்படியே வச்சுக்கிட்டு அதை பார்த்து அப்படி படிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா, காடெல்லாம் அந்த களை கரும்பு, அந்த கரும்பு பார்த்தோம்லையே அந்த களை கரும்பு. காவல் எல்லாம் குலைக்கரும்பு, அந்த குலை, அந்த மலர்கள் வந்து அந்த அரும்பு விட்டு அப்படி இதாக இருக்குல்லையே அது அந்த இது குலைக்கரும்பு. மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை. மாடெல்லாம் கருங்குவலை, அந்த கருங்குவலை மலர்கள் அந்த இடத்துல ஓரமாக இருக்குல்லையே அந்த அந்த இதெல்லாம் வயலெல்லாம் இருக்கு, அந்த அதாவது அந்த ஓரங்களில் இருக்கிறதா அதான் மாடெல்லாம் அப்படிங்கிறோம். வயலெல்லாம் நெருங்குவலை, அந்த சங்குகளை தான் நெருங்குவலை, வயல் முழுவதும் அப்படி நிரம்பி இருக்குல்லையே அது. கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன. கோடையெல்லாம் மட அன்னம்னா என்ன, இளைய அன்னங்கள், அந்த அதாவது இளமையான அந்த அன்னங்கள் அந்த அந்த நீர்நிலைகள்லாம் உலாவுது. குளமெல்லாம் கடல் அன்ன, அதாவது அந்த குளமே பார்த்தோம் அப்படின்னா கடல் போல பெரிய நீர்நிலையை உடைய கடல் போல காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கு. இத்தகைய வளமுடைய அந்த சோழ நாட்டிற்கு ஒப்பான நாடு எதையும் உண்டா, ஈடான நாடு உண்டா அப்படிங்கிறதா இந்த பாடல். சரிங்களா, ஏன் இந்த அளவுக்கு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாடல். இதுல இருந்து நம்மளுக்கு எப்பயுமே மனப்பாட பாடல் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருந்துதான் அதிகமா க்வெஸ்டினும் கேட்பாங்க. சரியா, பாத்துக்கோங்க, கரெக்டா அந்த சீர் கரெக்டா பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன். காடெல்லாம் களைக்கரும்பு, காவல் எல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர் நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். பொருள் பாருங்க, களைனா என்ன, கரும்பு, காண சோலை. சரிங்களா, இது ஓரெழுத்து ஒரு மொழியில வரும், காண முக்கியமான ஒரு பொருள் அது பார்த்துக்கோங்க. காண சோலை, குலை அப்படின்னா சிறு கிளை, அரும்புனா மலர் மொட்டு இதெல்லாம் சொல்லுவோம், மாடு அப்படின்னா பக்கம், நெருங்குவலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள் அப்படிங்கிறோம், கோடுனா குளக்கரை. ஓகேவா, இதனுடைய பொருள் பாருங்க. காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன, சோலைகள் எங்கும் குலைகளில், செடிகளின் புதிய கிளைகளில் புதிய தளிர்கள், அந்த புதிய கிளைகள்ல அந்த புதிய தளிர்கள், சரிங்களா, அந்த புதிய தளிர்கள் மலர் அம்புகளாக மலர் அரும்புகளாக இருக்கு. பக்கங்களில் எங்கும் கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன, பக்கங்கள்ல கரிய குவளை மலர்கள் மலர்ந்து இருக்கு. வயல்களில் எங்கும் நெருக்கமாக சங்குகள் கிடக்குது, இந்த மாதிரி நெருக்கமா சங்குகள்லாம் கிடக்குது. நீர்நிலையின் கரையெங்கும் இளைய அன்னங்கள் உலவுகின்றன, குளங்கள் எல்லாம் கடலை போன்ற பரப்பை உடையன, அதனால் நாடு முழுவதும் நீர் நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது. இத்தகைய சிறப்புடைய சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஈடாக மாட்டா. ஓகே, அடுத்தது பாருங்க. அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில், துண்ணும் மேதி படிய துதைந்தெழும் கன்னி வாழை கமுகின் மேற் பாய்வன, மண்ணு வான்மிசை வானவில் போலுமாள். ஆடும்னா நீராடும், மேதி எருமை, இது மீனிங் ரொம்ப முக்கியம், இந்த பொருள் கூறுக ரொம்ப முக்கியம், அதிகமா கேட்ட க்வெஸ்டின் பாத்துக்கோங்க. மேதினா என்ன, எருமை. துதைந்து எழும், கலக்கி எழும், கன்னி வாழை இளமையான வாழை மீன், இதுல என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கலாம். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும், அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா,
ஸோ இந்த மாதிரியான நீர்நிலைகளில் இந்த எருமைகள்லாம் இது துள்ளி இது பண்ணும் பொழுது இந்த இடத்த பாருங்க மீன்கள், இந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுதோ பருகளை அங்கே இருக்கக்கூடிய பாக்கு மரம் இங்கே இருக்கு, இந்த பாக்கு மரத்தின் மீது துள்ளி மோதி அந்த மாதிரி போயிட்டு வர்றது எப்படி இருக்குங்கிறாங்க. வானவில் தோன்றி அதாவது வானவில் தோன்றி அந்த மறையக்கூடிய வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று அந்த காட்சி இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்க, அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பரிவுர தடிந்த பண்மீன் படர் நெடுங்குன்று செய்வார் சுரிவளை சொரிந்த முத்தின் சுடர்பெறும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை வேறி பொழிந்திலி வெப்பு வைப்பார். இங்க சூடு அப்படின்னா நெல் அரிக்க, நெல் அரிக்கட்டு அப்படிங்கிறோம். அந்த நெல் வந்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த அரிக்கட்டு மகளிர் இங்க பெண்கள் தூக்கிட்டு போறாங்க பாருங்க, இதுதான் சரிங்களா நெற்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். கறி அதாவது சுரி வலை அப்படின்னா என்ன சங்கு, வேரி அப்படின்னா தேன், வேரி அப்படின்னா தேன் பாத்துக்கோங்க, வேரினா என்ன தேன். அறியப்பட்ட செந்நெற்கட்டுகளை அடுக்கி பெரிய போராக குவிப்பர், இந்த மாதிரி போர் இதுதான் போர்னு சொல்லுவோம், இந்த மாதிரி போராக குவிப்பர் மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகை மீன்களையும் நீண்ட குன்றை போல் குவிப்பர் வளைந்த சங்குகள் ஈன்ற முத்துக்களையும் குன்றை போல் உயர்த்தி கூட்டுவர் தேன் வடியும் விரிந்த மலத்தொகுதியை மலை போல் குவித்து வைப்பர். இவ்வளவு வளங்கள் பொருந்தியதாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமைய சாரல் போல் வளங்கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. இந்த இடத்துல என்ன பகடு அப்படின்னா எருமை கடா, மேது மேதின்னு பார்த்தோம் இல்லையா முன்னாடியே, அதே மாதிரி பகடு அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க எருமை கடா. பாண்டில் அப்படின்னா வட்டம், சிமயம் அப்படின்னா மலையுச்சி சரிங்களா, சிமயம் இமயம் தான் கேள்விப்பட்டிருமா, இந்த இடத்துல சிமயம் அப்படின்னாலும் மலையுச்சி. ஓகே பொருள் பாருங்க, நெல் கற்றைகள் குவிந்த பெரிய மலை போன்ற போரை மேலே இருந்து சாய செய்வர். இந்த போரை அப்படியே என்ன பண்றாங்க மேல இருந்து அப்படியே சாய்க்கிறாங்களாம் சரிங்களா. பெரிய வண்டிகளை செலுத்தும் கருமையான எருமை கூட்டங்கள் வளமாக சுற்றி சுற்றி மிதிக்கும் இத்தோற்றமானது கரிய மேகங்கள் பெரிய பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுகின்ற காட்சியை போல இருக்கு, இத்தகைய காட்சிகள் அங்கு மிகுதியாக தோன்றும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேலே அடுக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த நெற்பயிர்களை அப்படியே இங்கே குவிக்கிறாங்க, கீழே சாய்ச்சி அந்த மாதிரி குவிக்கிறாங்க. இந்த நெற்பயிர்கள் மீது இந்த எருமைகள் என்ன பண்ணுது மேலே ஏறி அப்படியே மிதிக்கக்கூடிய காட்சி தான் எப்படி சொல்றாங்க கரிய மேகங்கள் பெரிய பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுகின்ற அந்த காட்சியை போல இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த நாளி கேரரஞ்செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோழி சாளந்த மாலம் குளிர்மலர் குறவம் எங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலி நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்ககம் எங்கும் நிறைமலர் கோங்ககம் எங்கும். இதுக்கெல்லாம் பொருள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா. பொருள் பாருங்க, நாளி கேரம் அப்படின்னா என்ன தென்னை, நரந்தம் அப்படின்னா நாரத்தை, கோழி அப்படின்னா அரச மரம், கோழின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க அரச மரம், சாலம்னா ஆச்சா மரம், தமாளம் பச்சிலை மரம், இரும்போந்து பருத்த பனை மரம், சந்து அப்படின்னா சந்தன மரம், நாகம்னா நாக மரம், காஞ்சினா ஆற்று பூவரசு. ஸோ இது எல்லாமே மரங்களை பற்றி சொல்கிறாங்க. அந்த நாட்டில் எங்கும் தென்னை செருந்தி நறுமணமுடைய நரந்தம் போன்றவை இருக்கு, அரச மரம் கடம்ப மரம் பச்சிலை மரம் குளிர்ந்த மலரையுடைய குறா மரம் போன்றவை எங்கும் வளர்ந்திருக்கு, பெரிய அடிபாகத்தை கொண்ட பனை சந்தனம் குளிர்ந்த மலரையுடைய நாகம் நீண்ட இலைகளையுடைய வஞ்சி காஞ்சி மலர்கள் நிறைந்த கோங்கு முதலியன